ஏன்னா அப்படியே பஸ் மூவ் ஆகும் போதுல எந்திரிச்சு நிக்கலாம் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வந்து டாப் பண்ண இல்லைங்களா ஓயிஸ்டர் கார்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் லண்டன் தோழி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பஸ் டூர், லண்டனில் பஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இருக்கிற இடம் வந்து விம்பிள்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், லண்டனில் இருக்குது. விம்பிள்டன் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வேர்ல்ட் ஃபேமஸ் டென்னிஸ் மேட்ச் எல்லாம் வந்து இந்த ஊரில் தான் நடக்கும், சரிங்களா? இப்போ நாங்கள் இருக்கிற இடம் விம்பிள்டனோட ஒரு பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து விம்பிள்டன் பஸ் ஸ்டாப்பு. இங்கே வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட முடியாது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ் அந்த மாதிரி நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து க்ரோய்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போகணும். ஸோ நாங்கள் ரெண்டு பஸ் மாறி போகணும். ஸோ நாங்கள் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டிக்கெட் வந்து ஓயிஸ்டர் அப்படிங்கிற ஒரு கார்டு இந்த ஊரில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம இதை வாங்கியிருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே நான் அந்த கார்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கான பஸ் வந்துருச்சு. நம்ம பஸ்ஸு ஏறினதும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் புக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து டவுன் ஃப்ளோர். நாம் இப்போ மாடிக்கு போகிறோம். ஓகே, நாங்கள் மாடியில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ இதான் வந்து மாடியில் உள்ள பஸ்ஸு. ஆக்சுவலி மேலே வந்து உட்காந்துட்டு வரும்போது அப்படியே பஸ் அப்படியே பயங்கர அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படியே பஸ்ஸு மூவ் ஆகும் போதெல்லாம் எந்திரிச்சு நிற்கலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே முன்னாடி பாருங்களேன், இங்கே வந்து நல்லா சூப்பரான ஒரு வந்து ஒரு வியூ உங்களுக்கு தெரியும். இங்கே அப்படியே சிட்டியை பார்க்குறதுக்கு இங்கேயும் வந்து முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சீட் இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா மேலேருந்து வியூவிங் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாடி பஸ் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே தான் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணணும், நம்ம இறங்குற ஸ்டாப் ஏதாவது நம்ம இறங்கணும்னா இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கிக்கலாம். இது வந்து இந்த மாடி பஸ்ஸில் மேலே முன்னாடி வந்து நமக்கு வந்து ஒரு விண்டோ தெரியுதுங்களே அது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் பாருங்கள் நம்மளோட ஸ்டாப்பிங், அதாவது அது வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கான அந்த பஸ்ஸோட அந்த இடத்தோட பேர் வந்து இருக்கும். நம்ம வந்து விம்பிள்டன் ஹில் ரோடு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாப் வருது பாருங்கள், அடுத்த ஸ்டாப் இது. நம்ம மேலே இருக்கோம் அப்படிங்கிறதுனால பஸ் ஸ்டாப் வந்து கீழே தெரியுது உங்களுக்கு, தெரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து கீழேருந்து பஸ்ஸில் ஏறுவாங்க. இதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் இந்த சீட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மேலே வந்து ஹேங்கிங் இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல வந்து வீல் சேர், அதாவது பகியில் இருக்கிறவங்க வீல் சேர் வச்சுருக்கிறவங்க ஸோ இந்த இடத்துல வந்து நிற்பாங்க. அண்ட் இப்போ நமக்கு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து முன்னாடியும் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாடி பஸ்ஸில் முன்னாடி சீட்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து உங்களுக்கு நிறைய சீட்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து மேலே தான் ஏறி உட்காந்து வியூவிங் பார்த்துட்டு வர ரொம்ப ரசிப்பாக நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 10 சீட்டு தான் இருக்குது. இங்கேயும் ஒரு ஒரு அந்த பிடி இருக்கு இல்லைங்களா, எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பட்டன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இறங்க வேண்டிய ஸ்டாப் வருது அப்படின்னா நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இறங்கிக்கலாம். ஏன்னா டிரைவருக்கு வந்து அங்கே வந்து அவருக்கு வந்து சவுண்ட் கேட்கும். ஸோ நமக்கு வந்து யாராவது இறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பஸ் வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஜன்னல். ஸோ ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சம்மராக இருக்குது, ஓப்பன் பண்ணி விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து குளிராக இருக்கும் போது உங்களுக்கு வந்து பஸ்ஸுக்குள்ளார வார்மாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து ஹீட்டர் இருக்கும். இப்போ வந்து கோல்டாக இருக்கிறதுனால சாரி ஹாட்டாக இருக்கிறதுனால ஜன்னல் விண்டோஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் உட்காந்துருக்கிறது பஸ்ஸோட பின்னாடி சீட்டு. இங்கே பாருங்கள் இதுக்கு பின்னாடி பஸ்ஸில் வந்து மைண்ட் யுவர் ஹெட் வென் ஸ்டாண்டிங், அதாவது மண்டை, ஏன்னா இது ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால. இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க பின்னுக்கு. லக்கேஜ்லாம் ஆனால் பொதுவாக யூஸ் பண்ண மாட்டாங்க லோக்கலில். ஸோ பின்னாடி வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. ஸோ இதான் வந்து லாஸ்ட்டு சீட்டு. நான் வந்து டாப் பண்ணேன் இல்லைங்களா ஓயிஸ்டர் கார்டு, இது வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன்.
இங்கே வந்து கிட்ஸ்க்கு வந்து பஸ் டிக்கெட் வந்து ஃப்ரீ, பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 5.5 pounds சரிங்களா. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 rupees அந்த மாதிரி வரும். ஸோ நாங்கள் வந்து நிறைய பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கார்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராம்லேயும் நீங்கள் வந்து போகலாம். ஸோ நான் ட்ராமோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ராம்லேயும் நீங்கள் போயிட்டு வரலாம், அப்புறம் பஸ்லேயும் போய்க்கலாம். எத்தனை தரம் எல்லா பஸ் நிறைய பஸ்லையும் ஏறிக்கலாம், நிறைய பஸ்ஸில் இறங்கிக்கலாம். ஸோ அதை லோக்கலில் நிறைய இடத்துல நீங்கள் வந்து இந்த 5.5 pounds இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டாப்பில் இறங்க போகிறோம். நான் இந்த ப்ரெஸ் பண்ணேன், கீழே வந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு இப்போ எனக்கு. ஸோ இப்போ என்ன, நம்ம வரப்போகிற ஸ்டாப்லேயே நம்ம வந்து இறங்க போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்த பஸ் ஸ்டாப்பில் வந்திருக்கோம். ஸோ இங்கே பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள் சீட் வந்திருக்கு. இது வந்து எல்டர்ஸ் ப்ரையாரிட்டிக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னென்ன பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் லிஸ்ட் எல்லாம் இங்கே வந்து நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து சவுத் விம்பிள்டன் போகிறதுக்கான ஒரு ரூட்டில் தான் நமக்கு வந்து நம்ம நிற்கிறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு பஸ் வந்துருச்சு. இந்த ஊரில் டிரைவருங்களாம் ரொம்ப சிரிச்ச முகத்தோடு நம்ம ஏறும் போது அழகாக குட் மார்னிங் சொல்லுவாங்க, அப்புறம் இறங்கும் போது நமக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கேமராஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் எங்கே பார்த்துட்ருப்பாரு. எங்கள் பசங்கள்லாம் மேலே ஏறி உட்காந்துட்ருக்காங்க, ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா கேமரா மூலமாக கீழே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து இறங்கிறதுக்கான வழி, இது வந்து இறங்கிறதுக்கான வழி, அது முன்னாடி இருக்கிறது வந்து ஏறுறதுக்கான வழி. ஸோ எல்லோரும் மக்கள் எவ்வளோ வந்து வரிசையில் நின்று தான் பஸ்ஸில் ஏறுறாங்க பாருங்கள். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் லைனில் வந்து இந்த மாதிரி தான் நிற்பாங்க, நின்றுட்டு அது மாதிரி தான் வந்து பஸ்ஸில் வந்து அவங்க வந்து ஏறுவாங்க. நம்ம இப்போ விம்பிள்டன் சென்டர் கோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு சும்மா ஜஸ்ட் ஏதாவது ரிஃப்ரெஷ் ஏதாவது வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இது வந்து விம்பிள்டனோட ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடத்துல ட்ராம் ஸ்டாப்பு, அப்புறம் பஸ் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுக்கு வந்து இதுதான் கேட்டு. ஸோ நம்ம டிக்கெட் வச்சுருக்கோம்னா இந்த கேட் வழியாக நம்ம உள்ளே போயிட்டு, ஸோ நம்ம ட்ரெயினில் போகிறோம்னா ட்ரெயின் ஸ்டேஷன் போய்க்கலாம், இல்லை ட்ராமில் போகிறோம்னா ட்ராம் இருக்கும், பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் போய்க்கலாம் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் சிட்டி அப்படிங்கிறதுனால. ஸோ இது மூணு இடம், மூணு விஷயம், அதாவது பஸ்ஸு, ட்ரெயின், அப்புறம் ட்ராமு, எல்லாமே இங்கே அவைலபிள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாலில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கொடையை வந்து இந்த மாலோட அந்த லோகோ அந்த பேர் போட்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்து அந்த ஃபுல்லாக அந்த கொடையை விரித்து மேலே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சென்டர் கோர்ட் அப்படிங்கிற இந்த மால் இது வந்து விம்பிள்டன் சிட்டி சென்டரில் இருக்குது. சும்மா ஜஸ்ட் நாங்கள் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து திரும்ப பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு போகிறோம். இது வந்து நம்ம ஊர் ஷாப்பிங் மால் மாதிரியே தான், நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாலுக்குள்ளார. இது வந்து ஒரு மேக்கப் ஷாப்புக்குள்ளே போனோம், அங்கே என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் சும்மா பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு, இங்கே என்னெல்லாம் மாடல் இருக்குது, என்ன கலெக்ஷன்ஸ், என்ன ரேட்டு, ஸோ அதெல்லாம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பசங்களுக்கு வந்து இங்கே வந்து ஏதாவது இப்போ ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூல் எங்களுக்கு வந்து செப்டம்பர்லாம் திறக்க போகுது. ஸோ இங்கே வந்து ஸ்மிகில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடை ரொம்ப ஃபேமஸ். இங்கே நிறைய இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டது பேகு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் இருக்கும். எல்லாம் ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் இங்கே கலெக்ஷன்ஸ்லாம். இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, அதான் கடைக்காரங்கிட்ட கேட்டேன். அதில் வந்து எப்படின்னா அதை நம்ம தண்ணி ஊற்றினோம்னா தண்ணியும் குடிச்சிக்கலாம், அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா முகத்துலலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தண்ணியால். ஸோ அதுதான் வந்து பார்த்து நான் கேட்டுகிட்டு இருந்தோம். பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. நாங்கள் ஏன்னா நாள் பூரா வந்து வெறும்னே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம், பஸ்ஸில் போனோம், ஏன்னா பஸ்ஸில் போகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ட்ராமில் போனோம், என் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அந்த வீடியோ, ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாகவே பஸ்ஸில் ஏறி ட்ராமில் ஏறி போயிட்டே இருந்தோம். ரோட்டில் கிடைக்கிறதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. இப்போ நாங்கள் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம்.
இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் நிற்கிறோம். இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பில் இந்த போஸ்ட் பாருங்கள். இதில் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எங்கேருந்து பஸ் வரும் அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்கன்னா 24 hours பஸ் அப்புறம் நைட் பஸ் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இங்கே பயங்கரமான கூட்டம் ஆக்சுவலி, அதனால் எல்லோரும் வரிசையில் நின்று எவ்வளோ அழகாக போகிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து பஸ்ஸோட டைமிங்ஸும் இங்கே போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே. மிட் நைட் வரைக்கும் மிட் நைட்லேயும் வந்து சர்வீஸ் இருக்குது பஸ்ஸுக்கு. அதுக்கப்புறம் இந்த டே பாஸு அதுக்கப்புறம் வந்து பஸ் பாஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. காடுங்க நாம வந்து இன்னொரு பஸ்ல ஏறியாச்சு. நாங்க விம்பிள்டன்ல ஒரு மாலுக்கு போனோம். ஜஸ்ட் சும்மா அங்க ஷாப்பிங் மாதிரி குட்டியா விண்டோ ஷாப்பிங் நாங்க பண்ணோம். பண்ணிட்டு இப்போ திரும்பவும் நாங்கள் வந்துட்டு க்ரோய்டன் போகலான்னு பார்த்தோம். இப்போ நாங்கள் வரும்போது காலையில் பார்த்தீங்கன்னா ட்ராம் வழியாக தான் வந்தோம். ஆனால் இப்போ ட்ராம் வந்து வேலை செய்யலை. நாங்கள் இந்த ஒய்ஸ்டர் கார்டு நாங்கள் ரீசார்ஜ் பண்ணோம்ல, இதில் தான் நாங்கள் வந்து ட்ராம்லேயும் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்லேயும் நாங்கள் வந்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் 3 தடவை ட்ராமில் வந்துட்டோம். அப்புறம் ஒரு 5-6 தடவை வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. நான் ட்ராமோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். ட்ராமோட டூர் ட்ராம் நீங்கள் முன்னாடி ரொம்ப நம்ம இந்தியாவில் கூட இருந்திருக்கு, பட் இங்கே யூகேயில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ராம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பஸ்லேயும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா ட்ராம் வேலை செய்யறதுனால தான் இங்கே பயங்கரமான கூட்டம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ கூட்டம் அது. இப்போ நாங்கள் வந்து க்ரோய்டன் போகாமல் டூட்டிங் ப்ராட்வே டூட்டிங் இல்லையா டூட்டிங் ப்ராட்வே, எனக்கு இந்த இடம் புதுசு அப்படிங்கிறதால பேர் தெரில, டூட்டிங் ப்ராட்வே அப்படின்ற இடத்துக்கு வரும். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட் ஏதாவது அங்கே நம்ம சாப்பாடு கடை ஏதாவது இருக்கும், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து க்ரோய்டன் போகலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ ஹாலிடே அப்படிங்கிறதுனால சும்மா ஜாலியாக அப்படிங்க சிட்டி சென்டர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மால் அது மாதிரி அப்புறம் இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி இறங்கி நாங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கோம். வாங்க இப்போ நாங்கள் வந்து டூட்டிங்கில் இறங்கிட்டு தென் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகலாம். அண்ட் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஸ் டூர் வந்து இந்த வீடியோ இந்த இடத்தோட எண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பஸ் டூர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய இந்த ட்ரெயின் டூர் ட்ராம் பஸ் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ண வரேன்.